அரவிந்த் சாரோட தயாரிப்பில் அடுத்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிறான். தூக்கு துரை, தூக்கு துரை, தூக்கு துரை அப்படின்றது நம்ம அல்டிமேட் ஸ்டார். அவரோட வசனத்தை வந்து இந்த படத்துக்கு வச்சுருக்கிறது வந்து கண்டிப்பாக அஜித் சாருங்களோட ரசிகர்களும் இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். அவராச்சும் பேசி முடித்ததுக்கப்புறம் தான் மன்னிப்பு கேட்பார். நான் பேசும்போதே மன்னிப்பு கேட்டுறேன். அந்த தலைக்கும் இந்த தூக்குக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. குரேஷி, எனக்கு ஒரு டவுட்டு, நம்ம தூக்கு துரை படம் வந்து மாயாஜாலில் ரிலீஸ் ஆகுமா? அந்த பிக் பாஸ்லேயாச்சும் உடனே எலிமினேட் பண்ணிடுவாங்க, ஆனால் இங்கே அப்படி இல்லை. குமுறு குமுறு குமுறி நான் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு பெரிய பேச்சாளர் இல்லை. அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிருங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் இந்த நம்ம தூக்கு துரை அந்த படம் டீமுக்கு தான் போய் சேரும். தூக்கு துரை படத்தோட தயாரிப்பாளர்கள் அன்பு சார், இறைவன் அடி சேர்ந்துட்டார், அரவிந்த் சார், அப்புறம் கோ ப்ரொடியூசர் வினோத் சார், இவங்க ஒரு டீம் ஒர்க்காக தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ கொஞ்சம் முன்னாடி வெளியில் கூட சொன்னார் அரவிந்த் சார், இந்த படம் ஹிட்டுக்கு அப்புறம் அடுத்து கூல் சுரேஷை வச்சு ஹீரோவை வச்சு ஒரு படம் எடுக்கிறேன் சார் அப்படின்னு. அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க சார். நீங்கள் வந்து அரவிந்த் சார், நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க வெளியில் இருக்கும்போது, இதனால் உங்கள் பர்மிஷன் இல்லாமல் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. நான் அரவிந்த் சாரோட தயாரிப்பில் அடுத்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிறேன். தூக்கு துரை படத்தின் தயாரிப்பாளரோட அடுத்த படத்தில் நடிக்கிறேன். அர்த்தமாக இந்த ராஜா தூக்கு துரை, தூக்கு துறனால எல்லாருக்கும் டக்குன்னு புரிஞ்சிடும். சில குழந்தைகளுக்கு வந்து தூக்கு துறை அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா, அது எப்படின்னு. ரொம்ப ஈஸி, தூக்கு துறை, ரொம்ப ஈஸி, தூக்கு துறை, தூக்கு துறை. இப்போ குழந்தைகள்லாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவங்களே மூணாவது நாலாவது படிக்கிற பசங்களே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே ரீல்ஸ் போடுறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த படம் வந்து ஈஸியாக மனசில் போய் சேர்ந்துடும். தூக்கு துரை, தூக்கு துரை, ரொம்ப ஈஸி. மறைக்குதா கேமரா? ஆமாவா? இல்லை இல்லை, பரவாயில்ல. இந்த தூக்கு துரை. நன்றி நன்றி ரதி சார், மிக்க நன்றி எடுத்து கொடுத்ததுக்கு. இப்படி ஒரு அர்த்தம் இருக்கிறது இப்போ தான் தெரியும் அப்படின்னாங்க. ஸோ இந்த தூக்கு துரை ரொம்ப எல்லாருமே டெய்லியும் பயன்படுத்துகிற பொருள். நம்ம பால் வாங்க எடுத்துகிட்டு போவோம், வேறு கோயிலில் அன்னதானம் போட்ட போது எடுத்துகிட்டு போவோம். ஸோ அப்படி வந்து இந்த தூக்கு துரை வந்து நம்ம மனசில் வந்து ரொம்ப இன்றியமையாமல் இருக்கும். சப்போஸ் அந்த தூக்கு நம்ம துறக்க முடியலன்னா கூட ஒரு துணியை வச்சு துறப்போம். ஸோ அந்தளவுக்கு இந்த தூக்கு துறை வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த தூக்கு ஃபுல்லாக பணமாக சேரணும், சரிங்களா? இந்த தூக்கு ஃபுல்லாக பணமாக சேர்ந்து ப்ரொடியூசர், அதாவது என்னுடைய படத்தின் அடுத்த தயாரிப்பாளர் அரவிந்த் சார், அவர் வந்து நல்லா பெரிய, ஆமாம், நான் அடுத்த தடவை வரும்போது நல்ல பெரிய அண்டாவாக எடுத்துகிட்டு வரேன். அநேகமாக அடுத்த படத்துக்கு அண்டான்னு பேர் வச்சாலும் வைப்பாருன்னு நினைக்கிறேன். எனிவே, இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக இப்போ நான் சொன்னது வந்து ஒரு காமெடிக்காக தான் சொன்னேன். ஏன்னா தூக்கு துரை அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும், தூக்கு துரை அப்படின்றது நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித் சாரோட டைலாக். அது தூக்கு துரைனா அடாவடி, தூக்கு துரைனா அலப்பறை, தூக்கு துரைனா தடாலடி. ஸோ இப்படி வந்து அஜித் சாரோட படத்தோட வசனம் அது. ஸோ அந்த அல்டிமேட் ஸ்டார் அவரோட வசனத்தை வந்து இந்த படத்துக்கு வச்சுருக்கிறது வந்து கண்டிப்பாக அஜித் சாருங்களோட ரசிகர்களும் இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படி தானே குரேஷி? ஏன்னா அவர் தம்பிக்கு தெரியும், ஏன்னா அவர் இப்போ சமீபத்திலலாம் பார்த்தேன். ஆ குரேஷி, எனக்கு ஒரு டவுட்டு, நம்ம தூக்கு துரை படம் வந்து மாயாஜாலில் ரிலீஸ் ஆகுமா? ஆ தெரியலையா? ஸோ அந்த மாதிரி குரேஷி, நான் சும்மா இதுக்கு தான் சொன்னேன். அதே மாதிரி சார், நான் அவராச்சு பேசி முடித்ததுக்கப்புறம் தான் மன்னிப்பு கேட்பார். நான் பேசும்போதே மன்னிப்பு கேட்டுறேன். அஜித் சார்,
இந்த இந்த தூக்கு துறைக்கும் எனக்கும் தான் சம்பந்தம் இருக்கு, அந்த தலைக்கும் இந்த தூக்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, சரிங்களா? அதனால் மன்னிப்பு கேட்டு அப்புறம் நான் அழுது வீடியோ போட்டு அது வேணாம் சார், இந்த தூக்கு துறைக்கு வாழ்த்துக்களை சொல்லிடுறேன், சரிங்களா? அப்புறம் இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து நல்லா ஜாலியாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம யோகி பாபு இருக்காரு, பாலசரவணன் இருக்காரு, தம்பி கதாநாயகனாக களமிறங்க காத்திருக்கும் அநேகமாக எனக்கு டஃப் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். மகேஷ் அவர்களுக்கும் சென்றாயன் அவர்களுக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் வந்து இப்போ சமீபத்தில் நல்ல நல்ல படங்களாக ரிலீஸ் பண்ணிகிட்ருக்க ஹரிவுத்ரா ப்ரொடக்ஷனுக்கு வாழ்த்துக்கள். சமீபத்தில் வந்த படங்கள்லாம் பார்த்தேன். ஏன்னா நீங்கள் வந்து ஏதோ படம் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் ரிலீஸ் பண்ணாமல் உங்களுடைய கம்பெனி பேர் அந்த ஹரிவுத்ரா ப்ரொடக்ஷன் வந்து ஒரு தரமான படங்களை தான் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு ஒரு கணிப்போடு தான் நீங்கள் படங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுறீங்க. அந்த வகையில் இந்த தூக்கு துறையும் வந்து ஒரு சகாப்தம் படைக்கும்னு நினைக்கிறேன். ஹரிவுத்ரா சார் உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் சாங்கு பார்த்தேன், சாங்கு பார்க்குறப்போ அநேகமாக ஸ்ரீதர் மாஸ்டர் தான் நினைக்கிறேன். மாஸ்டர் நீங்கள் தானே அந்த சிக்னேச்சர் எதுவுமோ நினச்சேன், சாவியை போட்டு திறந்து அப்படின்றாரு. எனக்கு அப்போவே தெரியும் அநேகமாக மாஸ்டர் வந்திருக்காரு, அவங்க கோட் சூட்லாம் போட்டுட்டு அந்த சிக்னேச்சரோடு இருந்துச்சு அப்படின்னு. காரணம் என்னன்னாக்கா நம்ம ஸ்ரீதர் மாஸ்டரோட சாங்லாம் பார்த்தீங்கனாக்கா அதில் ஒரு சிக்னேச்சர் இருக்கும், அட்ரா அட்ரா நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க அப்படின்னு. அந்த படத்தோட ஹீரோ அவரே வந்து நிறையா பேட்டிகளில் சொல்லியிருந்தார், நான் ஆடுவேனா அப்படின்னு நினச்சிட்டு தான் என்னை வந்து இன்ன வரைக்கும் நல்லா பெஸ்ட் டான்ஸர் ஆக்கிய ஸ்ரீதர் மாஸ்டர் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி பல மேடைகளில் பல வீடியோக்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ மாஸ்டர் நீங்கள் பல ஹீரோக்களை ஆட வச்சிட்ருக்கீங்க, அஜித் சார் விஜய் சார்லாம் ஆட வச்சவங்க நீங்கள், நீங்கள் நம்ம சென்றாயன் மகேஷ் பாலசரன் இவங்களெல்லாம் ஆட வச்சதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களை பற்றி சொல்கிறத விட ஒரு மூமெண்ட் ஒன்று போடுங்களேன், போடுங்களேன் பாப்பான். நமக்கு தெரிஞ்சதை பண்ணிட்டு போறோம், தெரியாத எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது நினைக்கிறது தான் அது. அப்படியா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்புறம் ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக போகிறேன். அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் டென்னிஸ் அவர் பேர், அவரோட பேர் டென்னிஸோடு நிற்கக்கூடாது, லெவனிஸ் டுவெல்லீஸ் தேர்ட்டிஸ் ஃபோர்ட்டிஸ்னு இப்படி வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் சார். நீங்கள் கெசட்டில் பேரை மாற்றுங்க, சரிங்களா? ஒரு ஒரு படம் எடுக்கும்போது தான் அடுத்த படம் எடுப்பீங்க, அப்போ வந்து லெவனிஸ்னு வைங்க, அடுத்த படம் இருக்க டுவெல்லீஸ்னு வைங்க, சரிங்களா? இப்படி நீங்கள் இன்னும் பல பல படங்கள் பண்ணிகிட்டே வரணும். தம்பி மாஸ்டர் மகேந்திரன் வந்திருக்காரு, வாழ்த்துக்கள் மகேந்திரன். இப்போ பார்த்தேன் அந்த படம் பேர், இது ஏன்னா அது வேறு படம், இது வேறு படம் இல்லை, பார்த்தேன் நல்லா பண்ணியிருந்தீங்க, சூப்பர். அதில் உங்களை பார்த்து நிறையா இங்கிலீஷ் வார்த்தைலாம் அதில் கற்றுக்க வேண்டியிருக்கு, அது நான் தனியாக டியூஷன் எடுத்து கற்றுக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல பேசக்கூடாது, காரணம் இது ஒரு பிக் பாஸ் மாதிரி, இந்த இடத்துல நம்ம எதனா பண்ணாங்க அந்த பிக் பாஸ்லேயாச்சும் உடனே எலிமினேட் பண்ணிடுவாங்க, ஆனால் இங்கே அப்படி இல்லை, குமுறு குமுறு குமுறி, புரியுதுங்களா? நான் அந்த அந்த இதுவே முடிஞ்சு போயிடும், அப்போ கூட மறுபடியும் தோண்டி செத்தவனை மறுபடியும் எடுத்து மறுபடியும் வைப்பாங்க, அந்தளவுக்கு இருக்கும். ஏன்னா இது வந்து அந்த பிக் பாஸோட இது வந்து பெரிய பிபி 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 பி அவ்வளோ பெரிய பிக் பாஸ் இது. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து எப்போவுமே இடம் பொருள் ஏவல் தேவை. தம்பி குரோஷி வந்து இங்கே கம்பேர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். மாலை சால்வெல்லாம் எதுவும் ஆமாம், அதனால் நானே ஒரு படப்படப்போடு தான் வந்திருந்தேன். ஸோ எனிவே இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் அதான் நான் அடுத்த என்னோட பட பூஜையில் வந்து பேசுகிறேன், சரிங்களா? எங்கப்பா மூடி தான் இருக்கு. ஆமாம் சாரி, எடுத்துட்டீங்களா? தூக்கு தொரை, தூக்கு தொரை, சரிங்களா? வருகின்ற 25ஆம் தேதி அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக எல்லாரும் படத்தை பார்த்து சந்தோஷப்படுவீங்க.
அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. மியூசிக் பார்த்தேன், அருமையாக இருந்துச்சு. எடிட்டர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மொத்தத்தில் இந்த ஹோல் டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தூக்கு வர இப்போ இந்த வீடியோவை போட்டு என்னென்ன போட போகிறீங்களோ டைட்டில் தெரிலப்போ. நான் 4 மாதமாக தலைமுறையாக இருந்தேன். எனவே நன்றி, நன்றி சார், நன்றி சார். வந்ததில் ரொம்ப சந்தோஷம், உங்களால் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர். அந்த அந்த ஒரு மூமெண்ட்டு மாஸ்டர், இல்லை சீரியஸாக தான் மாஸ்டர். ஏன்னா இப்போ நிறையா பேர் வந்து வேலை வெட்டிக்கு போகிறத விட ரீல்ஸ் போட்டு நல்லா சம்பாதிக்கிறாங்க. அந்த சிக்னேச்சர் என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா, இல்லை மாஸ்டர் நீங்கள் பல பேரை சம்பாதிக்க வைக்கிறீங்க. கமான் பிகான் ப்ளீஸ். வல் அபி மாஸ்டர் அங்கேருந்தே சொல்லுங்களா பண்ணுறேன். இட் இஸ் அட் ஹோம். மாஸ்டர் ஒரே சார், பாட்டு போட்டுறோம்.